சூப்பரா, வணக்கம் வணக்கம். நம்ம கேரட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு, அப்படியே அல்வா மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே சாஃப்டா இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். நல்லாவும் செட்டா இருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கேரட் புட்டிங். ஆமாங்க, வெயில் காலம் வந்துருச்சு, நல்லா சில்லுன்னு ஹெல்த்தியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்டுப்பாரேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் புட்டிங் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கேரட் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து டெல்லி கேரட்னு சொல்லுவாங்க. இப்போ சீசனலா இருக்கு, ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஈவன் நார்மலா எப்பயும் நம்ம கேரட் வாங்குவோம் இல்லைங்களா, ஆரஞ்சு கலரா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுலயும் இதே மாதிரியே செய்யலாம். இந்த டெல்லி கேரட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். தோல் சீவறதுக்கு முன்னாடி முழுசா இருக்கும் போதும், ஈவன் இந்த டெல்லி கேரட்ல அல்வா செஞ்சா கூட நல்லா இருக்கும். பட் எப்பயுமே அல்வா செய்யறது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஹெல்த்தியா இன்னைக்கு கேரட் புட்டிங் தான் செய்ய போறோம். ஸோ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம தேவையானதெல்லாம் அரைச்சிக்கணுங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்ச 1/2 கிலோ கேரட்டும் இதிலே கொட்டிடலாம். அடுத்தது பெருசாக 1/2 மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் இதிலே கொட்டிடலாம். ஆக்சுவலாக தேங்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலாக எடுத்தும் செய்யலாம். சப்போஸ் இந்த மாதிரி தேங்காய் துருவல் கிடைக்காதவங்க ரெடிமேடாக கோகனட் மில்க் கிடைக்கும், அதை வச்சும் செய்யலாம். ஈவன் நார்மலாக நம்ம கவு மில்க் வச்சும் செய்யலாம். பட் கோகனட் மில்க் வச்சு செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதிலே இப்போ 500 ml தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம வீட்டில் சாதாரணமாக மீடியம் சைஸ் கிண்ணம் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஈவன் மெஷரிங் கப்பில் 2.5 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து 1/2 லிட்டர் தண்ணி கணக்குங்க. ஸோ கப் அளவில் பார்த்தீங்கன்னா 2.5 கப் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டுங்க. இப்போ இது ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதில் மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாங்க. 150 கிராம் சர்க்கரை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே கொட்டிடலாம். சப்போஸ் நீங்கள் மெஷரிங் கப்பில் போகிறதா இருந்தால் 1/4 கப் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. ஈவன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சும் போட்டுக்கலாம். சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டு போதுமானு பாருங்கள், உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேரட் புட்டிங் செய்கிறதுக்கு கேரட் ஜூஸும் தேங்காய் பாலும் நம்ம எடுத்து ஒன்றா வச்சாச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் சர்க்கரை எடுக்கிறதுக்கெலாம் ஸ்பூன் வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த ஸ்பூனில் தான் நான் 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பச்சை தண்ணி தாங்க நான் இப்போ ஊற்றிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம புட்டிங் செய்யும் போது தான் நல்லா திக்காக வரும். அவ்வளோதாங்க, கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ கேரட் புட்டிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேரட் புட்டிங் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட் தேங்காய் பால் ஜூஸை இதிலே ஊற்றிடலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால தெரிய ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பணல் கம்மியாக வச்சு தான் இப்படி விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா சூடாகணும், அது வரைக்கும் நம்ம விடாமல் இப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. சாதாரணமாக நம்ம பிள்ளைங்க கேரட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த மாதிரி கேரட் புட்டிங் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக உங்கள் பிள்ளைங்க கண்ணாடி போட்டிருக்கா அவங்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேரட்டு, அதுக்குரிய சத்துக்கள் இதில் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. 3 to 4 நிமிஷமா நான் அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருக்கிறேன். இங்க பாருங்க, அப்படியே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறீங்க. பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் நீங்க இது விட்டீங்கன்னா திரிஞ்சு போயிடும். இப்ப நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்ப இதுல கிளறிக்கிட்டே ஊத்திக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டே ஊற்றணுமா, இது நல்லா கட்டி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும், விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ கிளறிக்கிட்டு இருக்கேன். கேரட் ஜூஸும் தேங்காய் பால் ஜூஸும் நல்லா சூடாகி கொதி வரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனீங்கன்னா பச்சை வாடை அடிக்கும். ஸோ அதனால் நல்லா அப்படி கொதி வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றணும். இனிமேல் நம்ம கை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கணும், இல்லைனா மேலே அப்படியே தெரிச்சு தெரிச்சு வரும். ஸோ
உங்களுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. ரொம்ப அனல் அதிகமாக இருந்தால் ஃபுல்லாக கூட கம்மி பண்ணிடலாம். இது இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவரில் இருக்கிற பச்சை மணமும் போகும். கார்ன்ஃப்ளவர் நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டாலும் அப்படி புட்டு மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்பவும் அதிகமாக போடக்கூடாது. கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு அதில் அகர் அகர் கூட போட்டு செய்யலாம். ஒரு 8 கிராம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அகர் அகர் 2 நிமிஷமாக விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்கள், முன்ன இருந்ததை விட நல்லா கட்டியாயிருக்கு. இதில் இருக்கிற பச்சை மணமும் போயிடுச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்தா போதும். 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க இது செய்யறதுக்கு. அதாவது நம்ம கேரட் ஜூஸும் தேங்காய் பால் ஜூஸும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வெயில் காலமாக இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி புட்டிங் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. போதுங்க, இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் ஊற்ற போகிறேங்க. இதில் எதுவுமே தடவை வேணாம், நெய்யோ எண்ணெயோ வெண்ணையோ எதுவுமே வேண்டாம். ஸோ அப்படியே ஊற்றினாலே போதும். சப்போஸ் உங்ககிட்ட கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ், அதாவது ஸ்டீல் பாக்ஸ்லையும் ஊற்றி வைக்கலாம், கிண்ணத்துலையும் ஊற்றி வைக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ இந்த பவுல்லையே ஊற்றிடலாங்க. இப்போ இது நல்லா ஆறணுங்க. ஆறுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரமாவது ஆகும். ஸோ 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் கிடையாது, நார்மலாக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வைப்போம் இல்லைங்களா, அங்கே தான் வைக்கணும். 2 to 4 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். இது நல்லா கட்டியாகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகுங்க. இல்லை உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெளியிலே ஒரு 3 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இப்போ இது 1.5 மணி நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் இதை மூடிட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வரேங்க. 2 மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக செட் ஆகிருக்கு விதிங்களா. இப்படி நடுவில் தொட்டு பாருங்கள், உங்களுக்கு குழக்கொழன்னு இல்லாமல் இருக்கணும். ஒவ்வொரு ஃப்ரிட்ஜுக்கும் டைம் கூட கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் ரொம்ப கொஞ்சம் குழக்கொழன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ சேர்த்து வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்து கவுத்துடலாங்க. அப்படியே மேலே ஒரு பிளேட் வச்சு கவுத்துக்கலாங்க. இப்படி சுற்றி தட்டி கொடுத்தா போதும், அதே உளுந்துடும். எப்படி வந்து உளுந்தது பாருங்கள், வாவ், அப்படி நிலா மாதிரி இருக்குது பாருங்கள். ஷேப் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக. வணக்க வணக்க, நம்ம கேரட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன், கேரட் புட்டிங். ஸோ உங்களில் நிறைய பேர் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மெயினாக டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பொருட்களுடைய அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவில் நான் சொன்ன அளவு ப்ளீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டோம் பார்த்தீங்களா, அது அதிகமாக போட்டால் ரொம்ப ஹார்டாகிடும், கம்மியாக போட்டிங்கன்னா இப்படி செட் ஆகாது. ஸோ நான் சொன்ன அளவுக்கு போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் வெள்ளச்சக்கரை போட்டிருக்கேன், ஈவன் நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணால் கூட போட்டுக்கலாம், அப்போ கொஞ்சம் கலர் மாறும் அவ்வளோதான். ஸோ இனிப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கலாம். இதில் நம்ம கவு மில்க் யூஸ் பண்ணாமல் கோகனட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது தேங்காய் பால் எடுத்து. ஸோ அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகரிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்களால் இந்த புட்டிங் சூப்பராக செய்ய முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய் இல்லை, நெய் இல்லை, பட்டர் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்ட குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் ஜூஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது பார்க்கும் போதே அவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிடணும்னு தோணும். ஸோ மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அதுவும் இப்போ சம்மர் சீசன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சில்லுன்னு கூலாக வச்சுட்டு கொடுத்தா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓவர் கூல் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் 2 hours வச்சாலே போதுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க பாருங்க, வாவ், அப்படி வச்ச உடனே எப்படி இறங்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, ஆஹா, அப்படி அல்வா மாதிரி இருக்கு பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட் பார்த்தெல்லாம் வாவ், அவ்வளோ சூப்பராக இருக்கு, நல்லா கூலிங்காகவும் இருக்குது, அப்படியே சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்களேன், நல்லாவும் செட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையிலே எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லேன் சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.